கலியுகத்திலே கண்கண்ட கடவுள் முருகப்பெருமான் ஒருவன்தான் என்று வியாச முனிவர் சொல்லுகின்றார். அவனை போன்ற ஒரு தெய்வம் 14 உலகங்களிலே இல்லை. அவன் 12 கையால் அள்ளி கொடுக்கிற வள்ளல், அவன் வள்ளல், அவன் மனை வள்ளி, பொன்னன் பொன்னி என்பது போல வள்ளல் வள்ளி. அவனை உள்ளன்போடு நினைக்கின்றவர்களுக்கு அவன் துணைவனாயிருப்பான், உயிர் துணைவனாயிருப்பான், இங்கும் துணை அங்கும் துணை. அவனை நினைத்தால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். பொய் பொய், யாரை நம்பாதீங்க நம்பாதீங்க. செய்து அமருங்கள், தயவு செய்து அமருங்கள். ஐயா, அந்த அன்பனை இங்கே அனுப்புங்கள். மகனே இங்கு வா. சுவாமி, அவன் கடவுளே இல்லை என்றான், நீங்க சொல்றது ஒவ்வொன்றும் பொய்யின்றான். அவனை போய் மேடைக்கு கூப்பிடுறீங்களே. ஆத்திரப்படாதே, உண்டு இல்லை என்ற பிரச்சனை இன்று நேற்றல்ல, உலகம் தோன்றியினால் தொட்டு உண்டு. இல்லை என்பதனாலே உண்டு என்பவர்களுக்கு உணர்ச்சி உண்டாகும். இல்லை என்கின்றவனும் கடவுளை நினைத்துத்தான் சொல்லுகின்றார். உளதி இளதி என்றலின் என்று சிவஞான போதம் சொல்லுகிறார். கடவுளை இல்லை என்பதும் உண்டு என்பதும் ஈஸ்வருடைய அனுகிரகம். கடவுள் உண்மையை சொன்ன இயேசுநாதரை உண்மையை உணராதவர்கள் சிலுவில் அறைந்தார். தெய்வத்தை சொன்ன நபிநாயகம் அவர்களை அவருடைய உண்மை அறியாத மற்றவர்கள் அவளை கல்லாலே எரிந்து மெக்காவில் இருந்து மதீனாவுக்கு அனுப்பினார். தெய்வத்தை நினைத்த அப்பர் பெருமானை கல்லிலே கட்டி கதலிலே இட்டார்கள். இதெல்லாம் அன்றைக்கு இன்றைக்கு என்றைக்கு உள்ள பிரச்சனை. இதை பற்றி ஆத்திரப்படக்கூடாது. தெய்வம் இல்லை என்று சொல்லுகின்றவர்களுக்கு உண்டு என்ற நிரூபணத்தை கொடுத்து சமாதானம் பண்ண, அந்த தொண்டைத்தான் நெடுங்காலமாக நான் செய்து கொண்டு வருகின்றேன். ஆகவே நீ பொறுமையாக, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை நீ தூக்கி எறிந்தாயா? அப்ப நீ உண்மையான பக்தன் இல்லையோ? நானா 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 உண்மையான பக்தன் இல்ல. காலம் பூராவும் அவனுடைய கோயில்ல மணி அடிச்சு அடிச்சு காய்ச்சி போன கைகள்யா இது. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் முதலா அவனுக்கு படைக்கப்படுற பிரசாதத்தை மட்டுமே உண்டு வளர்ந்த உடம்பு ஐயா இது. அவருடைய திருநாமத்தை தவிர வேற எதையுமே உச்சரிக்காத நாக்கு ஐயா இது. அப்படிப்பட்ட என்ன அவன் அனாதை ஆக்கிட்டான். நியாயமா? நீ சொல்வது எனக்கு விளங்கவில்லை, விவரமாக சொல்லேன். ஐயா, ஆதரவு இல்லாம இருந்தேன்னா எனக்கு அவன்தான் சகலமும்னு நம்பிட்டு இருந்தேன். அப்படி இருந்த என்ன, அவருடைய வேல்ல இருந்த மாணிக்க கல்ல நான் திருடிட்டேன்னு எனக்கு திருட்டு பட்டம் கட்டி கோயிலை விட்டு வெளியே போடா அப்படின்னு அனுச்சு வச்சுட்டான். நம்புறவங்களை கைவிட மாட்டான் அந்த முருகன் நீங்க சொல்றீங்க. என்ன கைவிட்டுட்டானே, இப்ப என்ன சொல்ல போறீங்க? முருகா முருகா முருகா, ஐயா பாத்தீங்களா பாத்தீங்களா, என் கஷ்டத்தை கேட்ட உடனே உங்களுக்கே கண் கலகுது. என்ன காப்பாத்த வேண்டிய அந்த முருக கல்லா இருந்துட்டானே. அப்பா, ஆண்டவனுடைய சோதனை எவனுக்கு கிடைக்கின்றதோ அவன் அருகிலே இறைவன் நெருங்குகிறான். 60 ஆண்டுகளாக நான் இறைவனை உபாசிக்கின்றேன், எம்பெருமான் என்னை சோதிக்கவில்லை. சோதனை செய்த மாணவன்தான் மேல் வகுப்புக்கு போகின்றான். தட்டி ராவி இழுத்த தங்கம் அணிகலமாகின்றது, அடித்து தோய்த்த வேட்டி வெண்மையாகின்றது, வளைத்த மூங்கில் பல்லக்கிலே இருக்கிறது. உலகத்திலே சோதனை சாதனையை தரும். நீ உண்மையான பக்தன், அதனாலே ஆண்டவன் உன்னை சோதனை செய்து உன் அருகிலே நெருங்குகின்றான். சோதனை நடக்கின்ற பொழுது தைரியமாக இருக்க வேண்டும். இன்னும் நான் சொல்வதை கவனமாக கேள். கருவிலே குழந்தை அமைகின்ற பொழுதே ஆண்டவன் தாய்க்கு பால் வாய்ப்பை கொடுக்கின்றான். முட்டையிலே இருக்கிற குஞ்சை இறைவன் காப்பாற்றுகின்றான். கல்லிலே இருக்கிற தேரைக்கு இறைவன் உணவு தருகின்றான். குறிப்பிட்ட உன்னை கைவிட்டு விடுவான. நீ உண்மையான அன்பன். உலகத்திலே எவன் ஒருவன் முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது தருவான், சந்தேகம் இல்லை. ஒருவேளை அவன் அப்படி தவறுவானால் உன்னை காப்பாற்றவில்லையானால் என் நெற்றியிலே இருக்கிற திருநீற்றை நானே அழித்து விடுவேன். இது சத்தியம்,
தெய்வமே தெய்வமே. ஐயா ஐயா தலைவா பேசிட்டேங்க, என் முருகனை நான் தப்பா நினைச்சிட்டேங்க. அப்பா என்ன மன்னிச்சிருக்க, கவலைப்படாதே. முருகப்பெருமான் நக்கீரருக்கும் அருணகிரிநாதனுக்கும் குமரகுருபரனுக்கும் ராமலிங்க அடிகளுக்கும் பாம்பன் சுவாமிகளுக்கும் அருள்புரிந்த தெய்வம். விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் அருள் புரிவான். உன்னையும் காப்பாற்றுவான், நிச்சயமா காப்பாற்றுவான். அவனையே நம்பியிரே, ஒருமுறையும் வாராது சக்தி.